ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ எம்ஜிஸ். இந்த உலகத்தோட ஒரு மிகப்பெரிய மர்மமாக நம்பப்பட்ட ஒரு விஷயம் பெர்முடா ட்ரையாங்கிள். ஏகப்பட்ட ஷிப் இதுக்குள்ளே போய் காணாமல் போயிருக்கு, ஏகப்பட்ட மனிதர்கள் இதுக்குள்ளே போய் காணாமல் போயிருக்காங்கன்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஏன் நம்ம சேனல்லே வந்து இது வரைக்கும் 3 வீடியோஸ் பெர்முடா ட்ரையாங்கிள் சம்மந்தமாக மேக் பண்ணியிருக்கோம். இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்முடா ட்ரையாங்கிளில் உண்மையிலே காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லப்படுற 4 மிகப்பெரிய சம்பவங்களை சொல்ல போகிறேன். இந்த பெர்முடா ட்ரையாங்கிள்ங்கிற இடத்துல நடந்த 4 கிரேசியான சம்பவங்கள், மர்மமான விஷயங்கள், இன்றைக்கு வரைக்கும் அன்சால்வ்டாக இருக்கிற விஷயத்தை சொல்ல போகிறேன். அண்ட் அதை சொல்லி முடிச்சுட்டு, பெர்முடா ட்ரையாங்கிளோட மர்மம் வந்து 1975 லாரி குஷ்னர்ங்கிறவர் வந்து ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த புக்கோட டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெர்முடா ட்ரையாங்கிள் மிஸ்ட்ரி சால்வ்டுன்னு அவர் ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த புக்கில் பெர்முடா ட்ரையாங்கிளோட மர்மத்தையும் அவர் சால்வ் பண்ணி வைக்கிறாரு. உங்களுக்கு டவுட் இருக்கும், அது 1975 சால்வ் பண்ணிட்டாங்க, 2020 வரைக்கும் ஏன் இதை பற்றி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கன்னா, அந்த மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணதிலே வந்து இதுக்கான பதிலும் இருக்குது. ஸோ பேசிக்காக இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெர்முடா ட்ரையாங்கிளில் நடந்த 4 கிரேசியான சம்பவங்கள், அண்ட் கடைசியில் அந்த பெர்முடா ட்ரையாங்கிளுக்குள்ள என்னதான் மர்மம் இருக்குங்கிறத அவரோட புக்கில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காங்கிறத உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன், ஓகேவா? அண்ட் சின்ன சேனல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக் வந்து எப்போ இப்படி 90 டிகிரியில் வச்சுருப்போம்ல, ஸோ அதுக்கு பதிலாக வந்து ஒரு சின்ன மைக் ஹேண்ட் மாதிரி வச்சா நல்லாயிருக்கும்னு யோசித்தேன். அதனால தான் ஒரு சின்ன ரிக்கு, பேசிக்காக இதில் பூம் மைக் ரொம்ப ப்ரொஃபஷனலாக மாட்டுவாங்க. பட் நம்ம இப்போ ஸ்டார்டிங்கிறதுனால இதை வச்சுருக்கோம், கூடிய சீக்கிரம் நம்ம அப்டேட் பண்ணுவோம். எனிவே, நம்ம இப்போ வந்து முதல் சம்பவத்திலிருந்து வர ஆரம்பிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெர்முடா ட்ரையாங்கிள்னா என்னப்பா, இது வரைக்கும் பெர்முடா ட்ரையாங்கிளை பற்றி கேள்விப்பட்டதே இல்லடா, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்குறேங்கிறவங்களுக்கு ஒரு பேசிக்கான இன்ட்ரோ நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் முழுக்க முழுக்க கடல் பகுதியாக யோசிச்சு பாருங்கள். ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கடல் பகுதி. சிம்பிளாக சொல்லணும்னா, ஃப்ளோரிடா, பெர்முடா அண்ட் போர்ட்டோரிக்கோ அப்படின்னு சொல்லப்படுற 4 நிலப்பரப்புகளுக்கு நடுவில் வந்து ஒரு மிகப்பெரிய கடல் இருக்குது. இந்த கடல், ஆனால் இந்த 3 இடத்தையும் நீங்கள் ட்ரையாங்கிள், நீங்கள் 3 இடத்தையும் வந்து 3 டாட்டையும் ஜாயின் பண்ணிங்கன்னா வந்து வானத்திலேருந்து பார்க்குறப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். பேசிக்காக இந்த இடத்த பற்றி சொல்லப்படுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்குள்ளே போகிற நிறைய மனிதர்களாக இருக்கட்டும், ஷிப்பாக இருக்கட்டும், ஃப்ளைட்டாக இருக்கட்டும், காணாமல் போயிடும்னு சொல்லுவாங்க. பட் வரலாற்றில் உண்மையிலே அவ்வளோ காணாமல் போயிருக்காங்கிறது கேட்டிங்கன்னால் பார்ப்போம். ஸோ முதல் சம்பவம் என்ன, இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் பற்றி முதல் முதல்ல பேசப்பட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஹிஸ்ட்ரி புக்கிலலாம் வாசிச்சிருப்போம் கரெக்டாக. அவர் வந்து நிலப்பரப்பை நோக்கி போயிட்டு இருக்கப்போ இந்த பெர்முடா ட்ரையாங்கிள்ங்கிற ஒரு இடத்த தாண்டி தான் போகணும். ஏன்னா இந்த இடம் வந்து உலகத்திலே அதிகமான ஷிப்பு, அதிகமான ஃப்ளைட்ஸு அண்ட் அதிகமான டிராஃபிக் இருக்கிற ஒரு இடம். அப்போது கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் காலகட்டத்திலே ஆரம்பிச்சிருச்சுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அப்போலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய ஷிப்பு வந்து போயிட்டுருக்கிற ஒரு இடம், நிறைய ஃப்ளைட்டு போயிட்டுருக்கிற ஒரு இடம், ஓகேவா? பயங்கரமான வாட்டர் டிராஃபிக் இருக்கிற ஒரு இடம். ஸோ இந்த இடத்துல வந்து கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் வந்து முதல் முதல்ல வந்து அந்த நிலப்பரப்பை நோக்கி போகிறப்போ அவர் வந்து நிறைய நோட்ஸ் எடுக்கிற பழக்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவரோட நோட்ஸில் வந்து அவர் எழுதுகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து வானத்தில் ஒரு தீப்பந்தத்தை நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எழுதுறாரு. எழுதினோடனே உங்களுக்கு வந்து லைட்டாக ஜர்க் ஆகும், என்ன மாதிரி வானத்தில் தீப்பந்தமாக பயங்கரமான விஷயமா இருக்கணுமே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க கரெக்டாக. இல்லை இது அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் வானத்தில் தீப்பந்தம்னு ஒரு நோட்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ இதை வந்து அப்படியே கேப்சர் பண்ணி நம்ம ஓரமாக வச்சுருவோம் கரெக்டாக. ரெண்டாவது சம்பவம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, யூஎஸ்எஸ் சைக்ளோப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய கப்பல், அப்போ வந்து உலகப்போர் நடந்துட்டு இருந்த ஒரு காலகட்டம். ஸோ 90s நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த ஒரு 90s வந்துட்டோம். ஸோ இந்த ஒரு காலகட்டங்களில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்எஸ் சைக்ளோப்ஸ்னு ஒரு மிகப்பெரிய கப்பல், சாதாரண கப்பல் இல்லைங்க. இந்த கப்பலோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1.5 ஃபுட்பால் கிரவுண்ட் சைஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய கப்பல், அண்ட் கப்பலில் வந்து ஒரு 300 பேர் இருக்காங்க. இந்த சம்பவம் வந்து உண்மையிலேயே திகிலான சம்பவமாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த கப்பல் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரேசில் கிட்ட வந்து இந்த கப்பல் போயிட்டுருக்கப்ப, இது அமெரிக்கன் கப்பல், பிரேசில் கிட்ட போயிட்டுருக்கப்ப அங்கே வந்து சொல்கிறாங்க, இந்த கப்பலில் வந்து லைட்டாக சில பிரச்சனைகள் இருக்குங்க, நீங்கள் வந்து அமெரிக்காவுக்கு வந்து கொண்டு போயிட்டீங்கன்னா அங்கே வந்து ஷிப்பை வந்து மறுபடியும் கொஞ்சம் ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ உங்களோட வோயேஜ் வந்து மறுபடியும் வந்து அமெரிக்காவை நோக்கி கொண்டு போங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த ஷிப்பு வந்து மறுபடியும் கிளம்பி அமெரிக்காவை நோக்கி போக ஆரம்பிக்குது, ஓகேவா? இந்த ஷிப்பு வந்து போயிட்டுருக்கப்போ அப்படியே போகுது, நடுவில் வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுது. எல்லோரும் பார்க்குறாங்க, ஷிப்பு சூப்பராக இருக்குது, ஓகே ஃபைன், ஃபைனல் இதுக்கு கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க. கிளம்புன ஷிப்பு வந்து கடைசி வரைக்கும் அமெரிக்காவுக்கு போய் சேரவே இல்லை. என்னடா அந்த ஷிப் அமெரிக்காவுக்கு வரலான்னு சொல்லிட்டு அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து ஏகப்பட்ட சர்ச் பார்ட்டியை வைக்கிறாங்க, உள்ளுக்குள்ளே கடலுக்குள்ளே போய் தேடுங்க இந்த ஷிப் என்னாச்சுன்னாச்சுன்னு. இந்த சம்பவம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆயிடுச்சு, இன்னைக்கு வரைக்கும் இந்த ஷிப்பு என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியாது. இந்த ஷிப்பில் இருந்த 300 பேர் என்னன்னாங்க யாருக்குமே தெரியாது. இந்த ஷிப்பு கடைசியாக இருந்த இடம்னு இந்த பெர்முடா ட்ரையாங்கிள்னு சொல்லப்படுற இடத்துக்குள்ளே நம்ம சொல்லலாம், ஓகேவா? இது ரெண்டாவது சம்பவம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 300 பேர் கொண்ட ஒரு ஷிப்பு, கிட்டத்தட்ட 1.5 ஃபுட்பால் சைஸ் இருக்கிற ஒரு ஷிப்பு, மிகப்பெரிய கார்கோ ஷிப். இந்த ஷிப்போட பர்பஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டல்லாம் இருக்குள்ள பயங்கரமான மெட்டல் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு கொண்டு போகிறதெல்லாம், இது வந்து ஒரு போர் கப்பல் கிடையாது. இது பேசிக்காக வந்து அந்த ஒரு காலகட்டத்தில் கார்கோ ஷிப்பாக இருந்த
ஒரு பெரிய கார்கோ ஷிப்பு. இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவோட வரலாற்றிலே இவ்வளோ பெரிய ஷிப்பு வந்து போர் இல்லாமல் காணாமல் போனது வந்து, ஐ மீன் 300 பேர் இறந்து போனது வந்து இந்த ஷிப் தான். இறந்து போயிட்டாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் நம்ம நம்பப்படுறோம். என்னாச்சுனே தெரியாது. ஸோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு இந்த ஷிப்பில் வந்து, எப்போ 19th அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, இது ரெண்டாவது சம்பவம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, கேரோல் ஏ டீரிங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குட்டி கமர்ஷியல் ஷிப் அப்படின்னு சொல்லலாம், இல்லை கமர்ஷியல் போட்டுன்னு கூட சொல்லலாம். இந்த போட் வந்து அகைன் அமெரிக்காவிலேருந்து கிளம்பி பர்முடாவில் போய் பிஸ்னஸ் பண்ண போயிட்டு இருக்குது. இந்த ட்ரையாங்கிள் கடல் பகுதியை தாண்டி தான் போயிட்டு இருக்குது. கிளம்பி போகிறப்ப எல்லாரும் ஜாலியாக இருக்காங்க, கிளம்பி போகிறாங்க, போன கப்பல் நல்லா போயிட்டுருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா கப்பல் வந்து கடலில் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரேடியோ சிக்னலில் மெசேஜெல்லாம் அனுப்புவாங்கல்ல, அதெல்லாம் வர்றது கம்ப்ளீட்டாக நின்று போயிடுது. பயந்து போன கவர்மெண்ட் இருந்துக்கிட்டு அண்ட் டீரிங் அப்படிங்கிற கம்பெனி, ஸோ அந்த கம்பெனி இருந்து அவங்களோட கப்பல் இது, ஸோ அவங்க இருந்துக்கிட்டு இந்த கப்பலை வந்து தேடி போய் பார்க்கணும்னு சொல்லி கவர்மெண்ட்டோட ஹெல்ப்போட நிறைய சர்ச் பார்ட்டியை வந்து உள்ளுக்குள் அனுப்புகிறாங்க. ஸோ இந்த குரூப்ஸ் எல்லாம் வந்து கடலுக்குள்ளே போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேரோலே டீரிங் அப்படின்னு சொல்லப்படுற இந்த குட்டி கப்பல் வந்து ஒரு சின்ன ஒரு ஐலாண்டில் வந்து தரை தட்டி நிற்கிறத பார்க்குறாங்க. சரி, வேக வேகமாக இந்த கப்பல் கிட்ட போய், ஓகே நல்ல வேலைக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா, இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் கதையெல்லாம் இவங்க வந்து பாதிக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பலில் போய் பார்த்தா கேட்கறதுக்கு மர்மமாக இருக்க போகுது. அந்த கப்பலுக்குள்ளே ஒரு ஆள் இல்லை. அந்த கப்பலுக்குள்ளே இருந்த செயலர்ஸாக இருக்கட்டும், கேப்டனாக இருக்கட்டும், இல்லை அந்த கப்பலுக்குள்ளே வேலை பார்த்துட்டுறவங்களா இருக்கட்டும், ஒருத்தங்களை கூட காணும், யாருமே இல்லாமல் அந்த கப்பல் மட்டும் வெறுமனை தரை தட்டி ஓரமாக நின்றுருக்கு. இது மூணாவது சம்பவம், ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. நாலாவது சம்பவம் வரலாற்றில், ஃப்ளைட் 19 அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சின்ன க்ரூ. ஸோ இது வந்து மொத்தம் 5 ஃப்ளைட் வந்து அமெரிக்காவிலேருந்து பேசிக்காக அவங்க வந்து ஒரு ரொட்டீனாக வந்து ஃப்ளையிங் சொல்லித்தர ஒரு இன்ஸ்டியூட் மாதிரின்னு கூட வச்சுக்கோங்க. இது வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட்டோடது. ஸோ இந்த ஃப்ளைட் 19 வந்து மொத்தம் 5 குட்டி ஃப்ளைட்ஸ் இருந்துட்டுருக்கு. 5 ஃப்ளைட்டுமே வந்து டேக் ஆஃப் ஆகி பெர்முடா ட்ரையாங்கிள்ங்கிற பகுதிக்கு மேலே பறந்துட்டுருக்கப்போ திடீர்னு வந்து அவங்க சொல்கிறாங்க, தப்பு தப்பாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. பெர்முடாவுக்கு மேலே பறந்துட்டுருக்கப்போ அவங்க வந்து இன்னொரு நிலப்பரப்பை வந்து அந்த இடத்துக்கு மேலே பறந்துட்டுருக்கோம்னு நினைக்கிறோங்கிறாங்க. ஸோ நிறைய கன்ஃபியூஷன்லாம் போயிட்டே இருக்குது. கீழே இருந்து ரேடியோவில் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க இருந்துகிட்டு, என்னடா அந்த ஃப்ளைட் பார்ட்டிக்கு என்னாச்சு, அவங்க ஏதோ காணாமல் போக போகிறாங்களா இல்லை தொலைஞ்சிட்டு இருக்காங்களான்னு வேகமாக சுற்றி வந்து நிறைய ஃப்ளைட்ஸை வச்சுலாம் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த 5 ஃப்ளைட் வந்து காணாமல் போயிடுது. மறுபடியும் இந்த ஃப்ளைட் வந்து என்னாச்சுன்னே தெரியறதில்ல. ஓகேவா, ஸோ பேசிக்காக இந்த 4 சம்பவங்கள் வந்து இந்த 4 சம்பவங்களும் நடந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம் தான். 5 ஃப்ளைட் ஒரே நாள் காணாமல் போகிறது, ஒரு மிகப்பெரிய கப்பல் வந்து காணாமல் போகிறது, ஒரு ஷிப்பு வந்து காணாமல் போயிட்டு அதுக்கப்புறம் ஷிப்பில் இருக்கிற ஆட்கள் மட்டும் காணாமல் போயிட்டு வெறும் ஷிப்பு கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கிரேசியான விஷயங்கள் இந்த இடத்துக்குள்ளே நடந்திருக்கு. இது ஒவ்வொன்றும் நடக்க நடக்க மக்கள் வந்து அமெரிக்காவில் வந்து ஜேர்னலிஸ்ட்லாம் எழுதுறப்போ இந்த இது வந்து பெர்முடா ட்ரையாங்கிள்ங்கிறது ஒரு மோசமான இடம், இந்த மாதிரி நிறைய மர்மங்கள் நடக்குதுங்கிறது வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய பிசினஸாவே வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் வந்து பெர்முடா ட்ரையாங்கிளை வச்சு டூரிசம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பெர்முடா ட்ரையாங்கிள்குள்ள கூப்பிட்டு போயிட்டு வருவோம்னு சொல்றாங்க. ஹாலிவுட்ல வந்து பெர்முடா ட்ரையாங்கிளை வச்சு படம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. புக்ஸ் எழுதப்படுதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த பெர்முடா ட்ரையாங்கிளை சுத்தி போயிட்டு இருக்குது. ஏன் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசணும்னா இதுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. ஸோ ஒரு மிகப்பெரிய மர்மம் இதை சுத்தி போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைவர் லாரி குஷே இருக்காருல, அவர் வந்து 1975 இதை பதிலாம் கடுப்பாயிட்டு அவர் வந்து தன்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், இவர் வந்து ஒரு ரைட்டர் அண்ட் இவர் ஒரு ஜேர்னலிஸ்ட், இவர் வந்து தன்னோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பகுதியை வந்து இந்த பெர்முடா ட்ரையாங்கிள்குள்ள என்னதான் இருக்குது கேட்கறப்பமே நம்மளுக்கே தோணல, என்னதான் இருக்குன்னு போய் பார்க்கணும்னு இவர் தரையில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த பெர்முடா ட்ரையாங்கிள்குள்ள என்னதான் இருக்குங்கிறத ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் ஃபைனலி அவரோட புக்கில் சொல்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த சொல்யூஷன் இஸ் பெர்முடா ட்ரையாங்கிள் மிஸ்டரியே கிடையாது அப்படிங்கிறது. நம்ம அதை விளையாண்டுட்டு இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணுது. வெல், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லாரி குஷ்னர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 சம்பவங்களே வந்து அவர் இதுவரைக்கும் ரிப்போர்ட் பண்ணப்பட்ட எல்லாத்தையுமே வந்து அவர் டீபங் பண்ணுறாரு. அதில் இந்த 4 விஷயத்துலேருந்து நம்ம வருவோம். ஓகேவா, ஸோ முதல் விஷயம் நான் சொன்ன ஞாபகம் இருக்கா, கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் வந்து வானத்தில் ஒரு தீப்பந்தத்தை பார்த்தாருன்னு. அதுக்கு லாரி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வானத்தில் ஒரு தீப்பந்தத்தை பார்த்தேன்னு சொன்னார். அவர் கூடவே என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லேண்டுக்கு மேலே இருக்குதுங்கிறதுனால அங்கே மனிதர்கள் வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் வந்து இதை பார்த்து பயந்து போகலை. அந்த இடத்துல தீப்பந்தம் வானத்தில் இருந்தால் ஒரு சின்ன டார்ச்சாக இருக்கலாம், ஒரு டவர் மேலே வந்து யாராவது போய் ஒரு தீப்பந்தத்தை வச்சிருக்கலாம், அங்கே மனிதர்கள் வாழ்கிறாங்கிறதுக்கு வந்து இது ஒரு ப்ரூஃபாக அவர் வந்து அவரோட நோட்டில் எழுதி வச்சிருப்பாரே தவிர, வானத்தில் தீப்பந்தம் எதுக்குன்னா அந்தரத்தில் மேலே எங்கேயோ இல்லைங்க, அது வந்து கண்ணு கெட்டின தூரத்தில் வந்து ஒரு தீப்பந்தம்ங்கிறப்ப வந்து அது அந்தரத்தில் மேலே எங்கேயோ வந்து ஸ்கையில் கிடையாது, ஏதோ கொஞ்சம் ஹைட்டில் வந்து ஒரு சின்ன டார்ச் இருக்கிறத அவர் பார்த்துருக்காரு. அதை தான் வந்து அவர் நோட்டில் முத முதல்ல எழுதியிருக்காரு. இது வந்து ஒரு கோ இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு வந்து லாரி சொல்கிறாரு. ரெண்டாவது சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைக்ளோப்ஸுங்கிற ஒரு கப்பல் கரெக்டாக மிகப்பெரிய கப்பல், 1.5 கிரவுண்டு சைஸ் இருக்கிற ஒரு கப்பல் வந்து காணாமல் போயிடுச்சு. 300 பேர் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலங்கிறது ஒரு கிரேசியான விஷயம். ஸோ இதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கப்பல் வந்து ஆல்ரெடி ஒரு ரிப்பேரான ஒரு கப்பல். அந்த கப்பல் வந்து கடைசியாக பிரேசிலிருந்து அமெரிக்காவுக்கு தன்னோட ஃபைனல் ஓயேஜை கொண்டு போயிட்டு இருக்கப்போ அந்த கப்பலில் வந்து இருக்கிறதுலே அதிகமான லோடு ஏற்றப்படுது. இது வரைக்கும் அதோட ஹிஸ்ட்ரியில் அந்த கப்பல் கமிஷன் ஆனப்பட்ட காலகட்டத்திலேருந்து அந்த மொமெண்ட் வரைக்கும் ஏற்ற முடியாத அளவுக்கு அதிகமான லோடு ஏற்றுறாங்க. அதோட கடைசி ஓயேஜுங்கிறதுனால ரிப்பேர் பண்ண போகிறாங்கிறதுல ஓவர் பர்டன் பண்ணி விட்டுறாங்க. இந்த ஷிப் வந்து அதனால நடுக்கடலில் எங்கேயாவது மூழ்கி போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத
அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது தியரியை அவர் ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. அண்ட் மூணாவது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு வரும் கேரோல் ஏ டீரிங் அந்த ஒரு மதுனு அதெல்லாம் சரி மதுனு ஒரு ஷிப்பு கிடைக்குது ஆனால் உள்ளே இருக்கிற ஆட்கள் யாரையுமே காணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸையும் அவர் ஸ்டடி பண்ணுறாரு. ஸோ கேரோல் ஏ டீரிங்கில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்பு வந்து மறுபடியும் கண்டுபிடிக்கிறப்போ அந்த ஷிப்பு வந்து 100% இருந்த மாதிரியே கிடையாது. அந்த ஷிப்பு வந்து கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்போட நேவிகேஷன் சிஸ்டம் வந்து யாரோ வேணே உடச்சி விட்ட மாதிரி இருந்திருக்கு. ஸோ அந்த ஷிப்பை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தரை தட்டி நிற்கிற விஷயமா இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்குறப்போ அந்த இடத்துல வந்து பைரசிங்கிறது வந்து அந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது. இந்த பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன்லாம் காமிப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கடல் கொள்ளையர்கள் வந்து இந்த ஷிப்பை தாக்கியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து ஷிப்பில் இருக்கிற எல்லா விஷயம் அது ஒரு கமர்ஷியல் சொன்ன மாதிரி ஒரு பிசினஸ் ஷிப் கரெக்டா. ஸோ அதனால வந்து அந்த கடல் கொள்ளையர்கள் வந்து இதெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போயிருப்பாங்க. கொள்ளையடிச்சுட்டு இருக்கிறவங்களெல்லாம் போட்டு தள்ளிட்டு போயிருப்பாங்க, தடையம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ மீதி இருக்கிற ஷிப்பு மட்டும் தடை தட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துக்கு சொல்யூஷன் கொடுக்குறாரு. எல்லாம் சரி மதனு, ஒரு அஞ்சு ஃப்ளைட் ஒரு நாள் காணாமல் போச்சு, அதுக்கு எப்படி பதில் சொல்க
பார்த்தீங்கன்னா அவர் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன், உங்களில் ஒருத்தங்க முன்னாடி லீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. முன்னாடி போகிற ஆள் தான் பசங்க தான், ஒரு பையன் யாரோ ஒருத்தங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து கண்டமானிக்கு தப்பு தப்பாக வந்து லேண்ட் வரைக்கும் தப்பாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அவங்க குழப்பத்தில் இருந்ததுனால அந்த அஞ்சு ஃப்ளைட்டும் வந்து இவங்களோட குழப்பத்தில் டேமேஜாக எங்கேயாவது காணாமல் போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து இவர் முடிக்கிறாரு. லாரியோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு ரூமரை கிளப்பி விடுறதுக்கு, எஸ்பெஷலி பெர்முடா ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு இடத்துல வந்து பயங்கரமான ஒரு ரூமரை இத்தனை வருஷம் கழிச்சும் பேசப்படுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ஸ்பிரசி தியரியாகவே இது மாறிடுச்சு. முதல் விஷயம், பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படிங்கிற ஒரு இடம் வந்து அதிகமான டிராஃபிக் இருக்கிற ஒரு இடம்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன டிராஃபிக்னு பார்த்தீங்கன்னா, சி டிராஃபிக்கா. ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய ஷிப்பு வந்து ட்ராவல் பண்ணுறது. இன்றைக்கு நேற்றுகில் பல வருஷமாகவே வந்து மெர்ச்சன்டைன் காலகட்டத்திலேருந்தே வந்து அதிகமான கப்பல்கள் போயிட்டு வர ஒரு பர்டிகுலர் இடம், அடுத்து அதிகமான ஃப்ளைட்டும் போயிட்டுருக்கிற ஒரு இடம். அண்ட் இது ரெண்டு போக வந்து டிராஃபிக் ஒரு சைடு அதிகமாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து அதிகமான ஹரிக்கேன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. அமெரிக்கானால நம்மளுக்கு தெரியும் அதிகமான ஹரிக்கேன் புயல் தாக்கிச்சு அப்படின்னு அடிக்கடி பேசுவாங்கல்ல. ஸோ இந்த ஹரிக்கேன் வந்து அதிகமான இருக்கிற ஒரு இடமும் இதுதான். ஸோ ஹரிக்கேன் அதிகமாக நடக்கிற ஒரு இடத்துக்குள்ளே வந்து கப்பலும் ஷிப்பும் ஐ மீன் கப்பலும் ஃப்ளைட்டும் வந்து அதிகமாக போயிட்டு இருந்துச்சுன்னா இட் இஸ் பவுண்ட் டு ஹேவ் ஆக்சிடென்ட்ஸ். கரெக்டாக அந்த இடத்துல காணாமல் போகிறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய மர்மம் கிடையாது. அண்ட் இது ரெண்டோட ஆட் பண்ணுற மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீடியா. அமெரிக்காவில் ஒரு விஷயம் நடந்தது எதாக இருந்தாலும் உலகத்தில் அதிகமாக பேசப்படுறதுங்கிறது வந்து 19th காலகட்டத்திலேருந்தே கடந்த ஒரு 100 வருஷமாகவே வந்து நடந்துட்டுருக்க ஒரு நார்மலான விஷயம். ஸோ அதனால பெர்முடா ட்ரையாங்கிளோட மர்மம் வந்து உலக அளவில் அதிகமாக பேசப்பட்டு இருக்கு. அண்ட் இதுதான் வந்து ஏரியா 51 மாதிரி விஷயமும் வந்து அதிகமாக பேசப்படுறதுக்கு காரணம். இது ரெண்டுமே வந்து கான்ஸ்பிரசி தியரியாக இருந்தாலும் இந்த கான்ஸ்பிரசி தியரி வந்து அமெரிக்காவில் நடக்குதுங்கிறதுனால உலக அளவில் பேசப்படுதுங்கிறது வந்து லாரியோட தியரியாக இருக்குது. இருந்தாலும் அது நாங்கள் நிறைய மிஸ்டரி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன எல்லா இன்சிடென்ட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எதுவும் ரீசெண்டாக நடந்த விஷயங்கள் இல்லை, எல்லாமே வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் தான். இது எல்லாமே வந்து வேர்ல்டு வார் 1 வேர்ல்டு வார் 2 காலகட்டங்களில் நடந்தது. ஸோ அன்னைக்கு இருந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், அப்போ தான் வந்து நம்ம மெஷின் இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து நம்ம வேர்ல்டு லெவலில் வர ஆரம்பிச்சிச்சு. கரெக்டாக ஸோ அந்த டயத்தில் வந்து உருவாக்கப்பட்ட ஷிப்ஸ் ஃப்ளைட்டு இதெல்லாம் வந்து பவுண்ட் டு ஹேவ் ஆக்சிடென்ட்ஸ் தான், அதை தாண்டி இதில் வந்து எந்த ஒரு அமானுஷமும் கிடையாது அப்படின்னு வந்து லாரி சொல்லி முடிகிறாரு. இதை வந்து நிறைய பேர் அக்செப்ட் பண்ணுறாங்க. அண்ட் பேசிக்காக சயின்ஸ் எல்லாருமே வந்து இதை ஒத்துக்கிறாங்க. நான் உங்ககிட்ட கேட்க போகிறேன், ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஓகே இது லாஜிக்கலாக இருக்குதுன்னு எனக்கு தோணுச்சு, பட் உங்களுக்கு என்ன தோணுது? இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா? இது வந்து ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு கதை, திரிக்கப்பட்ட ஒரு கதைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, இது எல்லாத்தையும் தாண்டி உண்மையில பெர்முடா ட்ரையாங்கிள் ஏதோ மிஸ்ட்ரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நான் பேசணும்னு நினச்சாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் ஸ்பெஷல் எம்ஜி ஸ்கோரில் ஜாயின் பண்ணணும் நினச்சிங்க, சப்ஸ்கிரைப் கிட்ட இருக்கிற ஜாயின் பண்ண கிளிக் பண்ணுங்க. நாளைக்கு உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். தன் பாய் மதன் கோரி சேனிங் ஆஃப் லவ் யூ ஆல். சியர்ஸ் அவர் டே, டேக் கேர், பாய், சியர்ஸ்.